Hello friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு எங்க போறோம்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, உலகத்திலேயே மிக சிறந்த கோயில்கள்ல ஒன்னான திருவாரூர் பெரிய கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். எந்த வாசல் வழியா உள்ள போறோம்? ஆமாங்க, இந்த கோயிலுக்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு நாலு வீதிகள்லயும் நாலு கோபுர வாசல் மூலமா நீங்க கோயிலுக்குள்ளார போக முடியும். ஒவ்வொரு கோபுர வாசலும் ரொம்ப பெருசாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கும். எல்லாமே நம்ம தமிழ் பண்டைய கட்டடக்கலையில கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கிழக்கு அதாவது ஈஸ்ட் டவர் வழியா நம்ம கோயிலுக்குள்ளார போக போறோம். இங்க இருக்கிற நான்கு கோபுரங்கள்ல ரொம்ப மிகப்பெரிய கோபுரம் இந்த கிழக்குல இருக்க கோபுரம் தான். திருவாரூர் வந்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய முதல் இடம் இந்த திருவாரூர் பெரிய கோவில் தான். இந்த கோயிலை ரீச் பண்றது ரொம்பவே ஈஸி. சென்னையில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர், திருச்சியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர். அதனால நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வரணும்னீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டு அங்கிருந்து நீங்க திருவாரூர் வந்துடலாம். திருவாரூருக்கு எல்லா ஊர்ல இருந்தும் பஸ் வசதி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கும். ஒரு 1-2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துடலாம். கிழக்கு வாசல் வழியா வந்தீங்கன்னா அந்த பெரிய ராஜ கோபுரத்தை தாண்டவுடனே உங்களை வரவேற்கிற இடம் இந்த 1000 தூண் மண்டபமா இருக்கும். அழகா வரிசையா நிப்பாட்டி வச்சிருக்கிற இந்த கல் ஒவ்வொன்றும் 20-25 அடி இருக்கும். ஒவ்வொரு தூண்ல இருந்தும் ஒவ்வொரு சிலையில இருந்தும் பார்த்து பார்த்து ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழ் கோயில்கள் ஒன்னொன்னும் கட்டடக்கலைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் பர்ஃபெக்ஷனா இருக்கிற ஒரு மனுஷங்களால தான் இந்த மாதிரி கோயில்களை கட்டவே முடியும். அந்த காலத்துல இப்படி ஒரு கோயில்களை கட்டியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். இந்த கோவிலும் ஊரும் புராணத்துக்கு மட்டும் இல்லாம வரலாற்றுலயுமே ரொம்ப சிறப்பான ஊரா அமைது. புராண வழி கதைகள்ல கேள்விப்பட்ட நம்ம மனுநீதி சோழனோட தலைநகரம் இந்த திருவாரூர் தான் சொல்றாங்க. இந்த கோவிலை கட்டினது சோழர்கள். என்னதான் சோழர்களால கட்டப்பட்டதா ஹிஸ்டரி இருந்தாலும் இந்த கோவிலுக்கான முதல் அடித்தளத்தை பல்லவர்களால 7வது நூற்றாண்டுலயே கட்டப்பட்டதா நம்பப்படுது. கட்டடக்கலைக்கும் வரலாறுக்கு மட்டும் திருவாரூர் ஃபேமஸ் இல்லை, கலைகளான இசைக்கும் நாட்டியத்துக்கும் இந்த ஊர் ரொம்பவே ஃபேமஸ். கர்நாடக சங்கீத மேதாவி தியாகராஜர் பிறந்த இடமும் இந்த திருவாரூர் தான். தவில், மிருதங்கம், நாதஸ்வரம்னு ஏகப்பட்ட கலைஞர்களின் பிறப்பிடமும் இந்த திருவாரூர் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாரி நயனம்னு ஒரு வகையான நாதஸ்வரமும் உருவான இடமும் திருவாரூர் தான். நாட்டியாஞ்சலி இங்கே ரொம்பவே ஃபேமஸ். பரதநாட்டியம், தவில், நாதஸ்வரம்ட்டு இப்படி நிறைய இசைக்கலைகளை வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணுவாங்க இல்லையா, அதுவுமே முக்காவாசி இங்க திருவாரூர்ல தான் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த தியாகராஜர் பெரிய கோவில்ல முதலாம் ஆதித்ய சோழன் தான் இந்த கோவிலை வந்து கிரானைட் மூலியமாகவும் கற்கள் மூலியமாகவும் கட்டியிருக்காரு. 9வது நூற்றாண்டுல இதை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா 10th century ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை திருப்பி புதுப்பிச்சு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்த ராஜேந்திர சோழன் இன்னமும் புதுப்பிச்சு இந்த கோயிலை பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அவங்க மட்டும் இல்லாம பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, மராட்டியர்கள்னு நிறைய பேர் இந்த கோயிலை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. வரலாற்றுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாருங்க, அதாவது ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப உந்துதலா இருந்தது இந்த திருவாரூர் கோயிலை தான் சொல்றாங்க. இந்த கோவிலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி இன்னொரு பெரிய கோயிலை ரொம்ப அற்புதமான கலைகள்ல வச்சு கட்டணும்னு கட்டினது தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். மனித குலத்திலேயே சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ்னா அது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். இந்த கோவிலை பார்த்துட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காருன்னா அப்ப இந்த திருவாரூர் பெரிய கோயில் எவ்வளவு மாஸ்டர் பீஸ்னு பாருங்க. கோவில் 20 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டிருக்காங்க. சும்மா போயிட்டு 5 நிமிஷத்துல பாத்துட்டு வரலாம்லாம் பாத்துட்டு வர முடியாதுங்க. இந்த கோயில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆச்சு சுத்தி பாக்குறதுக்கு. அவ்வளவு பெரிய கோவில் இது. இவ்வளவு ஃபேமஸா இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்காது மத்த கோவில்களை மாதிரி. அதனால நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கலாம். ஆனா ஏப்ரல் மே மாசத்துல வேர்ல்டு ஃபேமஸ் திருவாரூர் சித்திர தேரோட்டம் நடக்கும். அப்ப மட்டும் கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும், அப்ப மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுகள்லாம் இந்த கோயிலை சுத்தி நிறைய இருக்கும், உங்களால பார்க்க முடியும். 1500-2000 வருஷம் பழமையான இந்த கோயில் சிவத்துல ஏகப்பட்ட கல்வெட்டுகளை நீங்க பார்க்கலாம். நிறைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அங்க இருக்கும். கோவில் திறக்கிற நேரம் காலையில 5 மணியிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, மத்த எல்லா கோயில் டெஸ்டினேஷன் எல்லாம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த டைமிங்க மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கோவில ஈவினிங் டைம் போய் பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும். அந்த உச்சி வெயில் சமயத்துல கண்டிப்பா போயிடாதீங்க, ஏன்னா ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும்.
இருக்கிறதுனால உங்களுக்கு கோயிலை சுத்து பார்த்து நடக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். 20 ஏக்கர்ல கட்டப்பட்ட இந்த கோயில்ல அதிக சந்நிதி இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சந்நிதி, அதாவது அந்த கோயில் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிற கோவில் இந்த திருவாரூர் கோவில். வாசல் கோபுரம் நாளோட சேர்த்து மொத்தமா 9 கோபுரம், 12 சுற்றுச்சுவர், அப்புறம் 80 விமானத்தோட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பசங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஓடி பிடிச்சி கண்ணாம்பூச்செல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குங்க. எங்களுக்கு அந்த கோவிலே ரொம்ப பிடிச்சதான் அந்த மெயின் சன்னிதிக்கு பக்கத்துல இருக்க இந்த சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கிற இடம் தான். ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா ரொம்ப கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. நானும் திவ்யாவும் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருந்தோம். எல்லாருக்குமே இந்த திருவாரூர் பெரிய கோயில் ரொம்ப ஒரு மறக்க முடியாத வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஏன்னா இது மற்ற கோவிலுங்க மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. தஞ்சாவூர் கோவிலுக்குமே இந்த கோவிலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அங்க போய் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் திருவாரூர் கோயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கோயிலை வந்து ரொம்பவே நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களுமே ரொம்ப வந்து சேஃபா அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கிறுக்கள் எதுவுமே செவுத்துல இல்லாம ரொம்ப அழகா இருந்துச்சு. பூம்புகார் வீடியோல நண்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட்ட சொல்ல முடியாது, அவங்களுமே ஹெல்ப் பண்ணாலுமே மக்களான நம்பகிட்டையும் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும், மக்களான நம்மளும் செவுத்துல கிறுக்காம அசுத்தம் பண்ணாம வச்சிருந்தா தானே நம்மளுடைய வரலாறும் பெருமையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும். ஓகே, இப்ப நம்ம அந்த கோயிலோட 4 கோபுரவாசலையும் போய் பாத்துருவோமா. இப்ப எந்த கோபுரவாசல் வழியா வந்தோமா அந்த வாசல் வழியாவே திருப்பி வெளியில போவோம். அதாங்க ஈஸ்ட் சைடு. அப்படியே கோயிலை சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு நார்த்து கோபுரத்தை பார்க்கலான்னு போனோம். எப்பா போது போது போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நார்த்து கோபுரத்தை ரீச் பண்ணிட்டோம் ஒரு வழியா. ஆனா நாங்க போனப்ப நார்த் சைடு என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ணவே இல்லை. அப்படியே திரும்பி சுத்தி வந்தோம்னா நம்ம சவுத் சைடு என்ட்ரன்ஸ் வந்துடலாம். கல்வெட்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த சைடு என்ட்ரன்ஸ்லாம் நிறைய கல்வெட் இருக்கும், உங்களால ஈஸியா பார்க்க முடியும். அப்படியே வெளிப்புறமா சுத்தி மேற்கு சைடுல இருக்க என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். வெட் சைடுல இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான என்ட்ரன்ஸ். ஏன்னா இங்கதான் நிறைய பேர் வருவாங்க. நம்ம கமலாலயம் குளம் இருக்கு. கோவில் கட்டின சைஸுக்கு ஈக்குவலா இந்த குளத்தையும் வச்சிருக்காங்க. கோவில் எப்படி 20 ஏக்கர் நிலத்துல கட்டிருக்காங்களா அதே மாதிரி இந்த குளமும் 18 ல் இருந்து 20 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. சன்செட் பாக்குறதுக்கு இந்த குளத்துக்கு நாங்க வந்துருவோம். ஏன்னா இங்க இருந்து பார்த்தா சன்செட் அவ்வளவு அருமையா இருக்கும். சித்திரை மாசம் அதாவது ஏப்ரல் மேல ஆழி தேரோட்டம் நடக்கும்னு சொன்னாலயா, அப்ப தேர இந்த குளத்தை சுத்தி உள்ள 4 வீதியை சுத்தி தான் கொண்டு வருவாங்க. தேரு தேருன்னு சொல்றியப்பா, திருவாரூர் வந்துட்டு தேரை காட்டாம போறியப்பான்னு சொல்றது எங்க காதுக்கு உழுவுது. அதை எப்படிங்க பார்க்காம போவோம், வாங்க அதையும் போய் பார்த்துடுவோம். தேரோட்டம் இல்லாத சமயத்துல இந்த தேரை வந்து கோவில் பக்கத்துல இருக்கிற வீதிகள்ல தான் வச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்க பாக்கணும்னா இது பஸ் ஸ்டாண்ட் போற வழியிலே இருக்கும், நீங்க அதை பாத்துக்கலாம். அந்த பெரிய தேர் மட்டும் இல்லாம சின்ன சின்ன தேருங்க நிறைய இருக்கும், அதையுமே இந்த ரோட் சைடு போனீங்கன்னா பார்க்க முடியும். 12-13ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் காலத்துல இருந்தே இந்த தேரோட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேரை 2-3 புல்டோசர்ல இருந்து இழுப்பாங்களாம். இந்த தேரை இழுக்கிறத விட அதை நிப்பாட்டுறது தான் ரொம்ப டெக்னிக்கா நிப்பாட்டுவாங்க, ரொம்ப ப்ரிசிஷனோட அக்யூரேட்டா நிப்பாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீதிக்கு வீதி இந்த தேரை வளைக்கிற டெக்னிக்குமே ரொம்ப அமேசிங்கா இருக்கும். போறமா அபி, லைனா இருக்கு பாருங்க, அதெல்லாம் தேர். அங்க ஒரு தேரா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, அங்க ரெண்டு இருக்கு பாருங்க. ஆசியாவிலே இல்ல இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் அதாவது சேரியட்னு இந்த திருவாரூர் தேரை தான் சொல்றாங்க. வெயிட் வந்து 350-360 டன் வரைக்கும், ஹைட்டு 96 அடி வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த தேர்.